ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமியார் வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டில் மதுரை ஸ்டைல் ரோட்டு கடை எம்டி சால்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அரை முடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் அதிகமாக சேர்த்தாதான் நமக்கு சால்லாம் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அஞ்சு முந்திரி, ஒரு கைப்பிடி புதினா, நல்லா அதை வதக்கியாச்சு. ஒரு ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு கைப்பிடி நடக்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா நல்லா சால்னா வந்து திக்காக கிடைக்கும், அதுக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். வதக்கின மசாலாலாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடாயிட்டோன்னே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் பொரிஞ்சிட்டோன்னே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழமா எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சால்னால வந்து ரொம்ப முக்கியமானது புதினா, அது சேர்த்தாதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சால்னாக்கு. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாம். அரைச்ச மசாலாவை அதோட சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பச்சை வாசனை போகணும், அதனால நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சிம்லே வச்சு கலந்துக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா அதை கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு மேலே வரும், அந்த ஸ்டேஜில் வந்து சால்னாவை ஆஃப் பண்ணிக்கலாம். மதுரை ஸ்டைல் பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சால்னா பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.